ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிஎஸ் தமிழ் பிளாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பைக் ஃபார் உமன், டாப் 3 பைக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குதுனால ஃபஸ்ட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உமன் ரைடர்ஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டு வராங்க. இவங்களுக்காக ஒரு கைஸ் இப்போ பெஸ்ட்டான ஒரு டாப் 3 மோட்டர் சைக்கிளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இந்த வண்டிங்க வந்து நம்ம எது மூலயமா வந்து நம்ம எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் எட்டனாகவும் இருக்கணும், அதாவது மாடர்ன் எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த வண்டியில் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டாகவும் இருக்கணும், ரோட்டில் ப்ராக்டிக்கல் கண்டிஷனாக வந்து நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பர்ஃபெக்ட் பிளெண்டிங் பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும். அடுத்து வந்து வண்டி வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், நம்மளுடைய ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக வந்து இருக்கணும். இது எல்லா ஃபியூச்சர்ஸுமே கொண்ட பைக் தான் பார்த்திங்கன்னா நேக்டு மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த நேக்டு மோட்டர் சைக்கிள்ன்றது நிறையா வந்து அவைலபிள் இருக்குது. நம்மளுடைய அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் இது எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு டாப் 3 பைக்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R. கைஸ், இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,04,349 வந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸு. கைஸ், இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பேக்கேஜ் வந்து இந்த வண்டியில் இருக்குது. கைஸ், இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான வண்டி, ஹெட்லைட்ஸ் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுளான ரைடிங், ட்ரையாங்கிள் ஆங்கிள் ரைடிங் வந்து இந்த வண்டியில் வருது. இது பார்த்திங்கன்னா ஒரு லாங் ரைடுக்கும் ஷார்ட் ரைடுக்கும் பார்த்திங்கன்னா ஏற்றதாக இருக்கும் உமன்ஸ்க்கு மெயினாக. அடுத்து பார்த்திங்கன்னா கேடிஎம் டியூக் 200. டியூக் 200 தான் இந்தியாவில் ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூஸ்டிங்கான பர்ஃபார்மன்ஸும் எக்ஸலண்ட்டான ஹேண்டிலிங் கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. 179,000 ரூபாய் வந்து டியூக் 200 வந்து நம்ம கிடைக்குது இந்தியாவில். இந்த வண்டியோடைய ரைடிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரைடிங் வந்து ஈஸியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. பஜாஜ் கூட இவங்க வந்து டை அப் பண்ணி சர்வீஸ் பண்ணுறாங்க. அடுத்து மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா யமகா MT15. கைஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா யமகாவுடைய புதிய பைக். MT15 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ஒரு யூனிக் லுக்கை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டி பார்க்கவே ஒரு யூனிக் லுக்காக வந்து இருக்கும். ரைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுத்துருப்பாங்க. அதாவது மற்ற வண்டி கம்பேர் பண்ணக்கூட ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இந்த யமகா MT15 பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உமன் ரைடர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா சீட்டுடைய ஹைட் பார்த்திங்கன்னா லோவாக இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அமேசிங்கான ரைடிங் ட்ரையாங்கிள் பொசிஷன் வந்து இந்த வண்டியில் இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா ஒரு லாங் ரைடுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வண்டியோடைய விலை பார்த்திங்கன்னா 140,000 ரூபாய் வந்து இந்தியாவில் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. கைஸ், நம்ம இப்போ வந்து பெஸ்ட் பைக் ஃபார் உமன் டாப் 3 பைக்ஸ் பற்றி பார்த்தோம். கைஸ், இந்த மூணு பைக்கில் எந்த பைக் வந்து ஓட்டுறது நல்லாயிருக்கும், நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சியாக இருக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களோட சஜஷன்ஸை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நம்ம மிஸ் பண்ண வண்டிங்க எந்தெந்த வண்டிங்க இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதிலுக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நம்ம அடுத்த என்ன வீடியோ போடணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.